தங்கத்தின் நோக்கமே மனிதனை மனிதனாக்குதல் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓங்கார தேகத்தை அணிந்த சங்கம். ஆகவே இந்த சங்கம் வெளிகின்ற கருத்துக்கள் மனிதனை மனிதனாக்கும். இந்த சங்கத்தை வெளியிடுற கருத்துக்கள் மனிதனை தெய்வமாக்கும். ஆகவே மனிதனை தெய்வமாக்கக்கூடிய சங்கம் இந்த சங்கம் தான். வேறு எந்த சங்கம் இருக்க வாய்ப்பு இல்லை. இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆகவே இந்த சங்கம் வெளியிடுகின்ற இந்த ஆசான் ராமலிங்க சாமிகள் அவருடைய இந்த ஜீவானி ஒழுக்கத்தை உலக மக்களுக்கு பரப்புவதன் நோக்கமே மனிதா மனித வர்க்கம் தன் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும். எப்படியா, செல்வத்திலையா? வேண்டும், செல்வம் வேண்டும். குடும்பம்னா இல்லை, எல்லா இடத்தாலும் செல்வம் வேண்டும்ல. எதுக்கே செல்வம்னா, மனைவி, மக்கள், தாய் தந்தை, விருந்தினர்கள், உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்கள், ஏழை இல்லையா, இவர்களுக்கு செல்வம் வேண்டுமல்லவா, இவர்கள் செலவு செய்யணும்ல, செல்வத்தை எதுக்கு சேகரிக்கிறோம், செல்வம் தானே செய்ய முடியும். ஆகவே ஒருவனை செல்வம் பெறுவதற்கும் ஜீவகாரணம் இருக்கணும். ஏன்னா பொல்லாத வறுமை சூழ்ந்து விடும். பொல்லாத வறுமை வந்தாலே பிரச்சனை வந்து விட்டது. ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறோம், கடசமே இருக்குது பாவம், பொல்லாத வறுமை இருக்குது பாவம், விவசாயம் சரியில்லை பாவம், வியாபாரம் சரியில்லை பாவம், மன அமைதியை சரியில்லை பாவம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை பாவம், நோய் சூழ்ந்து விட்டது பாவம், எல்லாம் பாவத்தின் சின்னங்கள். காலையில் என்னாச்சு, காலையில் என்ன மூன்ற காலமில் இது காப்பி போடலாம், கேஸ் இல்லைண்ணா, சிலிண்டர் இல்லை, அதுக்கு காசு இல்லைண்ணா, இல்லை இல்லை என்று சொல்லுவதே பாவத்து சின்னமாகும். எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. காலையில் சிலிண்டர் இருக்குது, கேஸ் இருக்குது, காப்பி இருக்குது, பால் இருக்குது, சர்க்கரை இருக்குது, எல்லாம் இருக்குது. சாப்பிட வயிறு சாப்பிட வேணுமே, சாப்பிட்டா வாந்தி வருது, நான் சிரிக்க வேண்டியதாக இருக்கும். சாப்பிட்டா வாந்தி வருதா, ஐயோ பாவம், ஓகே இதை தெரிஞ்சுக்கண்ணி, யார் போய் இது பார்க்க வேண்டியதில்லை, ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க வேண்டியதில்லை, சாப்பிட ஜீர்ணாசித்தி ஆகலை, யோக்கியதை பசி இல்லை, யோக்கியதை பசி உணவு இல்லை, பசிக்குது உணவு இல்லை, யோக்கியதை அவ்வளோதான். பசி பண்ணி சாப்பிடுகிறேன், பசி இல்லை, அவள்தான் யோக்கியதை. புரிந்துகொள், ஏனண்டா அவளை கடுமையாக பேச நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு வாய்ப்பு பெற வேண்டும். வாய்ப்பு இருக்குது மனிதனுக்கு, எல்லாம் வாய்ப்பு இருந்து அதை பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தும் அதை இழக்கக்கூடாது என்பது தான் பேசுகிறோம். சாடி சாடி பேச வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை. ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் தேவகர்ணி ஒழுக்கமாகும். ஆகவே பெறுதற்குரிய மாடு தேகம் பெற்ற நாம் காலை உள்ள போதே செய்து கொள்ள வேண்டும். இருக்கும்போதே மனைவி மக்கள் இருக்கு, மனைவி மக்கள் குடும்பம் இருக்கும்போதே பயன்படுத்திக்க, முதுமை வந்து ஒன்றும் செய்ய முடியாதுனால் இந்த காரியம் செய்ய முடியாது. அதான் காலை உள்ள ராமலிங்க சாமி காலை உள்ள போதே, காலை உள்ள போதே சொல்லுவார். காலை உள்ள போதே என்ன, இளமை இருக்கும்போதே செய்து கொள், இளமை இருக்கும்போது செய்து கொண்டு அர்த்தம். ஆக இளமை இருக்கும்போதே ஒவ்வொருவரும் தியானம் செய்ய வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும், மாதம் ஒருவருக்கு அன்னதானம், இளையத்தான் மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும், சத்தியமாக நிச்சயமாக செய்ய வேண்டும். என்ன மாதம் ஒருவருக்குன்னா, ஒருவருக்கு போட நிச்சயம் அஞ்சாவது வரைக்கும் போடுவான், தெரியும் எங்களுக்கு தெரியாது. ஒருவருக்கு அன்னதானம் செய்ய நினைக்கிறோம், பத்து போடுவான். ஒருவரும் செய்ய ஆரம்பித்தால் செல்வம் இருக்குது, கடவுள் சமயத்திற்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே தொடர்ந்து தான் பேசிட்டு இருக்க போறோம், தொடர்ந்து இதே தான், வார வாரமும் இதே தான் பேசிக்கிட்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.